கேட்டிங்களா? சொல்லுங்க. அது பாழா போனவன கட்டி வந்தா வந்த இடம் போனா போன இடம். பாழா போனவன கட்டி. ஐயோயோ. இனி வலிச்சு தள்ளணும். இது உருண்டா. ஆமா. அத சொல்லுங்க. அது புல்டோசர். வேண்டாமா. ஆமா. ஏன் புருஷனா சொல்றேன். உங்க புருஷனா? ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னேரம் பார்த்தா தண்ணிய போட்டுட்டு. என்னத்த? என்ன பத்திர தண்ணிய குடிச்சிட்டு போட்டு போட்டு அடிக்கிறாங்க. போட்டு போட்டு அடிக்கிறானா? பாவம் எதுக்கு அடிக்கிறான்? எதுக்கு அடிக்கிறானா அவனுக்கு தெரியும். போதையில போட்டு போட்டு அடிக்கிறாங்க. போதையில போட்டு அடிக்கிறானா? நல்லதுதானமா? நல்லதுதானா? போட்டு போதையில போட்டு அடிச்சா நல்லதுதான். போதையில போட்டு அடிச்சு என்ன பண்றது? சரி அவன் நாதாரிப்ப இந்த பக்கத்துதான் அலைஞ்சிட்டு இருப்பான். கண்ணுக்கெல்லாம் தட்டுப்படலையா? காது கிது கேட்ட போதுமா அடிச்சு கொண்டு விட போறேன். ஐயோ ஐயோ நான் அவன போடா வாடன்னு சொன்னே சொல்லாதீங்க. வந்தா என்னைய போட்டு 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 அடியில பிடிப்பான். ஆமா இது பாருங்க தெருவோட இது நிக்கிறாரா நானு? ஆமா அடியில பிடிச்சிருவாமா சொல்லிப்படாத.
ஒரு 10 துணி கணக்கு துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் நல்லா ஆட்டுது நல்லா உனக்கு கிடைச்சத மாதிரி கரமல்ல போறதே கண்ணாத்தா என்ன கண்டாம போறீங்க கண்ணாத்தா அருமையா மனமலே கண்ணாத்தா கண்டாம போறவளே கண்ணாத்தா கல்யாணத்துக்கு வந்துட்டா சரி கல்யாணம் போய் சோறு திங்க அம்மா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அம்மா முடிஞ்சிருச்சு சோத்த போய் பார்க்கவ அத பாரு அம்மா என்ன மதுரை மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு திருமணம் நடந்து விட்டதா முடிந்தது என்ன இந்த கள்ளழகர் மதுரை எதிர்பார்க்காமல் என்னுடைய தங்கைக்கு திருமணம் நடந்து விட்டது இருந்தாலும் கள்ளழகரை பார்க்காமல் திருமணம் நடந்து விட்டது என்னுடைய தங்கை மீது கோபித்து யாரு வந்தாலும் வரல நேரம் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் ஒன்றும் இருக்குது அந்த நேரத்துக்காக நம்ம தான் காத்திருக்கணுமே தவிர நேரம் நம்மளுக்காக காத்திருக்காது நான் வருவதற்கு தாமதம் என்னென்றால் நான் மலையிலிருந்து வருகின்ற நேரத்திலே என்னுடைய நாட்டு மக்கள் வழிபாலித்து எனக்கு பூசைகள் செய்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு கேக்கு வரத்து கொடுத்து விட்டு வருவதற்கு தாமதமான காரணத்தால் என்னுடைய தங்க திருமணம் நடந்துவிட்டது
இருந்தாலும் என்னுடைய தங்க மீது கோபித்து நான் கொண்டு வந்த சீர்களை நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் மலைக்கு மலைக்கு சென்று வருகின்றேன். இன்று இரவு இந்த வைகாட்டில் தங்கிவிட்டு மீண்டும் மலைக்கு மலைக்கு சென்று போகாத சாமி, போய் பார்த்துட்டு போங்க சாமி. அடுத்த வாரம் வந்து என்னுடைய தங்கை பார்த்துக் கொள்கின்றேன். விலை உயர்ந்த பட்டாடைகளும் ஆபரணங்களும் இருக்கிறது, இதை என்னிடம் கொடுத்து விட்டீர்கள். இதை நான் பெற்று சென்றால் இந்த வனத்திலே மகாஜால மந்திரவாதி என்பவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இதை பிடுங்கி செல்வாரே. இந்த கல்லல்கள் இருக்கிறதை கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், சென்று வாருங்கள். சுவாமி வருகிறேன். மீனாட்சிக்கு சுக்கல திருமணம் நடந்து விட்டது, இந்த கல்லறையை எதிர்பார்க்காமல் நடந்து விட்டது. இருந்தாலும் என்னுடைய தங்கை மீது கோபித்து இன்று இரவு அந்த வைகாட்டில் தங்கிவிட்டு மண்டுக மணி வரைக்கு முத்தை கொடுத்து விட்டு மீண்டும் மலைக்கு மலைக்கு சென்று வருகின்றேன். வாழக்கூடிய இந்திர சோழம் மந்திர சோழம் எதற்காக பஞ்சமாதானங்களை அஞ்சாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கடம மனத்திலே வாழ்கிறேன். மந்திர சக்தியால் வளர்க்க வேண்டும்,
இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ மரத்தையும் மலையாள தேசம் கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக மலையாள தேசத்தில் இருந்து வந்தேன். மலையாள தேசத்திலே பஞ்சங்கள் ஏற்பட்டது. பஞ்சங்கள் ஏற்பட்டது எதற்காக பஞ்சம் வந்தது என்பது அறிய வேண்டும் என்பதற்காக மலையாள தேசத்து மக்கள் பதினெட்டு நம்பூதிரிகள் சொல்லக்கூடிய எம்மை போன்ற மந்திரவாதிகள் அழைத்து மலையாள தேசத்திற்கு எதற்காக பஞ்சம் வந்தது என்பது அறிய வேண்டும். மை வைத்து பாருங்கள், யாகம் வகுத்து பாருங்கள் என்று கட்டளையிட பதினெட்டு நம்பூதிரிகளும் யாகம் வகுக்கிறார், மை வைக்கிறார், பார்க்கிறார் எதற்காக பஞ்சம் வந்தது என்று சொல்ல மலையாள தேசத்தில் இருந்து அழகு மலையாள என்பவன் மலையாள தேசத்தை விட்டு தென்பகுதி கடம்ப படத்திலே குடிகொண்டு விட்டால் அதனால்தான் மதுரை என்பதையே தமிழகமே மும்மாறி விழுகிறது என்பது கூட. அப்படி என்றால் அந்த அழகு மலையாளை மறுபடியும் மலையாள தேசம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு பதினெட்டு பேருக்கும் பாதுகாவலனாக துணைவனாக பெரிய கருப்பன் என்பவனை துணைக்கு அனுப்புகிறார். பத்தொன்பது பேரும் மலையாள தேசத்தில் இருந்து தமிழகத்தை நோக்கி போகப்படும். தமிழகத்தை நோக்கி தமிழகத்திலே திண்டுக்கல் அருகே உள்ள நத்தம் என்று சொல்லக்கூடிய உள்ளே பத்தொன்பது பேரும் தங்குகிறான். கண்ணிலே மை மழை வைத்துக் கொண்டு அந்த மலையை சுத்து வருகிறான். அந்த நத்தத்திற்கு அருகே உள்ள அழகு மலையான அழகர் மலை அழகர் மலையை கண்ணிலே மை வைத்துக் கொண்டு மறைவுமை வைத்துக் கொண்டு அந்த கடம்ப மரத்தை சுத்து வருகிறார்கள், யாகம் வளர்க்கிறார்கள். அப்போது பெரிய கருப்பன் என்பவன் நாம் எதற்காக வந்திருக்கிறோம், மலையாள தேசத்தில் இருந்து எதற்காக வந்திருக்கிறோம் என்பது அறிய வேண்டும் என்பதற்காக யாரவன் அழகர் மலையால் யார் அவனை காண வேண்டும் என்பதற்காக அழகர் மலையை நோக்க செல்கிறான் பெரிய அழகர் மலையை நோக்கி சென்றான். அழகர் மலையிலே இருக்கக்கூடிய அந்த கல் அழகர் என்று சொல்லக்கூடிய அழகர் மலையானை பார்க்கிறான். அழகிலே மயங்கி நிற்கிறான் பெரியகருப்பன். அப்போது அழகர் மலையான் கூறுகிறான், பத்தன் தானே நீ பத்தம் தானே என்ன வணங்க காரணம் என்ன என்று கேட்க அப்போது கூறுகிறான் பெரியகருப்பன், உன்னை வசியம் செய்து கொண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக மலையாள தேசத்தில் இருந்து பதினெட்டு நம்பூதிரிகள் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள் வந்திருக்கிறார்கள், யாக வளர்க்கிறார்கள் என்று கூற ஏராளமாக சிரிக்கிறான் அழகு மலையார். காரணம் என்னவென்று கேட்கிறான் பெரிய கருப்பன், முடிந்தால் எந்த சக்தியாலும் எம்மை மலையாள தேசம் கொண்டு செல்ல முடியாது என்று கூற நான் அன்னவர்களுக்கு தலைவனாக வந்தேன், ஒருவேளை உணவாக பண்டு நிறைய சாப்பாடு எனக்கு கொடுத்தவர்களாக பதினெட்டு பேர்களும் உன் அழகிலே மயங்கிவிட்டேன், உன் பக்தியிலே அடிமையாகிவிட்டேன். எங்களிலிருந்து உனக்கு முன்னாடி காரணமாக பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் என்று பெரிய பெருப்பன் கூறு, உனக்கு என்ன வர வேண்டும் என்று அழகு முறையால் கேட்க அப்போது கேட்கிறான் பெரிய பெருப்பன், ஒருவேளை உணவாக எனக்கு பண்டு நிறைய சாப்பாடு காலையிலே உன் கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய மாலை அந்த அலங்கார மாலை அந்த பொன் மாலை என் கழுத்துக்கு வேண்டும் என்று கேட்க சரி என்று ஒப்புக்கொள்கிறான் அழகு மலையான். அப்போது பெரிய கருப்பன் என்ன செய்கிறான், பதினெட்டு பேருக்கு உணவு தயார் செய்கிறான். உணவிலே காலத்தை அதிகமாக போடுகிறான். அந்த உணவிலே காலத்தை உணவு கொண்ட பதினெட்டு நம்பதிர்களும் கண்ணிலே வைத்திருந்த மை அனைத்தும் வேர்வையாய் விறுவிறுத்து மை அனைத்தும் அழிந்து போக பதினெட்டு பேரும் காட்டுக் கொடுக்கிறான். பதினெட்டு பேரை வளைத்து சென்று அழகர் மலைக்கு அழைத்து சென்று அந்த அழகர் மலையின் கோயில் முன்பாக நிப்பாட்டி பதினெட்டு பேர்களில் சிரசை பெற்று அங்கு பதினெட்டு பம்படி பெரிய கருப்பன் என்று வாழ்கிறார். கொல்லி மலையிலே சின்ன கருப்பன்
மதுரை வீணாச்சியம்மன் கோவில் முன்னால் சந்தன கருப்பன். இப்படி 21 உருவத்தப்பட்டு கருப்பனை சக்தியை நான் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நாட்டு மக்களை நாசம் செய்ய வேண்டும். பிள்ளை வைப்பேன், சோனியா வைப்பேன், ஏழை விடுவேன், பக்கத்து வீட்டுக்காரனை பகையாறு ஆக்குவேன், விலையை வெள்ளாமே நஷ்டம் செய்வேன், தொழிலே நஷ்டம் செய்வேன், ஆணை வசியம் செய்யக்கூடிய மையை பெண்ணுக்கு கொடுப்பேன், பெண்ணை வசியம் செய்யக்கூடிய மையை ஆணுக்கு கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாசம் செய்ய வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை தினம், 99 முறை நரபலி கொடுத்தேன், அந்த மகாலயமுக்கு கச்சு கொடுக்கவில்லை. இன்று ஒரே ஒரு முறை, இன்று ஒரே ஒரு முறை நரபலி கொடுத்து விட்டேன் என்றால் அன்னை மகாலயன் அருளை பெறுவேன், மகாலயன் அருளை பெறுவேன். அமாவாசை தினம் மயானத்திற்கு செல்ல வேண்டும், நரபலி கொடுக்க வேண்டும். என் அரம்பச்சீடர் குப்பமத்துவம் அழைத்துக் கொண்டு அனைத்து பொருள்களையும் தயார் செய்யும்படி கட்டளையிட வேண்டும். அருமைச்சிடா குப்பம்புத்து எங்கிருந்தாலும் இந்த கடம்ப மனத்தை நோக்கி மயானத்திற்கு ஓடிவா மகனே. குருவி எண்ணம் போல் வாழ்க. குப்பமுத்து குருவே, இந்த என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலும் எங்கே செல்ல வேண்டும்? சுடுகாட்டுக்கு. மயானம் என்று மரியாதையாக கூறலாம். சரி குருதேவா, சராசரி மனிதர்களுக்குத்தான் அது சுடுகாடு இடுகாடு. ஆமா, நம்ம போன்ற மந்திரவாதிகளுக்கு அதுதான் ஆலயமும் சொர்க்கமும் கூட. ஆமா குப்பமுத்து குருதேவா, வெள்ளிக்கிழமை அமாவாசை தினம் நரவழி கொடுக்க வேண்டும். ஆமா, அன்னை மகாலின் அருளை பெற்று இந்த நாட்டில் உள்ள தெய்வத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். வேணும் குட்டி சாத்தனங்களை படைக்க வேண்டும். ஆமா, கூடு விட்டு கூடுபாய் சக்தியை கற்க வேண்டும். ஆமா, அப்படி என்றால் தலச்சாம்பள்ள மண்டோடு தயாராக இருக்கலாம். தயாராக இருக்கிறது இருக்கக்கூடிய தங்க மரக்காலை அபகரிக்க வேண்டும். பழனியில இருக்கக்கூடிய போகரையால் செய்யப்பட்ட அமாவாசை சிலையை அபகரிக்க வேண்டும். மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய விலையில்லா பொண்ணும் பொருளை அபகரிக்க வேண்டும். அழகர் கோயிலில் இருக்கின்ற அண்டா கணக்கிலே இருக்கிறாமடா பொண்ணும் பொருளும், அதையெல்லாம் அபகரிக்க வேண்டும். அழகர் மலையான மீண்டும் மலையாள தேசம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்டிலே சனியம் பிடித்தவன் எல்லாம் ஏராளமாக பேர் இருக்கிறார். நிறைய இருக்காங்க. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் குறை இருக்கணுடா. ஆமா குருதேவா, அந்த குறை உள்ளவர்கள் என்ன போன்ற மந்திரவாதிகளை தேடி வருவார்கள். அதுவே சக்கால வைத்துக் கொண்டு பொண்ணும் பொருளை நாம் கவர்ந்து விட வேண்டும். குப்பமுத்து குருதேவா, இன்னொன்று கேள்விப்பட்டேன். என்ன குருதேவா? தமிழகத்திலே திடீரென்று பணக்காரனாகி விடுகிறார்களாமே. குறுக்கு வழியை கையாளுகிறார்கள் தெரியுமா? தெரியவில்லையே குருதேவா. எப்படின்னு தெரியலையே. உழைக்காமல் சம்பாதிக்க நிற்கிறார்கள் எப்படி தெரியுமா? எப்படி குருதேவா? திடீரென்று போசாராகி விட வேண்டியதுதான். அப்படியா விஷயம்? சரி சரி. வெப்ப மரத்துக்கு ஒருவனாகவும், புங்க மரத்துக்கு ஒருவனாகவும், புளிய மரத்துக்கு ஒருவனாகவும் 12 ஜோலியை உருட்டி மக்கள் எல்லாம் ஏமாத்தி வருகிறான். முதல்ல அவங்களை கைகால்கள் விளங்காமல் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட போலியாக இருக்கக்கூடிய மன மந்திரவாதிகள் பூசாரிகள் மலையாளத்து மந்திரவாதிகளின் மகிமை மங்கி விடுகிறது. வெள்ளிக்கிழமை என்றால் எவனும் அளவில்லையா? வருவாங்கட்டுமே சொல்றீங்க. மந்திரசாலம் மாயாஜாலம் என்பது ஒருத்தரும் நானு உங்க மந்திரவாதி பாக்கே. வணக்கம். பஞ்ச பரதேசியாக வந்திருக்கிறார். ஆமா சாமி,
அத்தால் விவசாயம் போல் தெரிகிறது. விவசாயம் செய்தால் எப்படி நாம் முன்னுக்கு வர முடியும்? நஷ்டமா வருது. வெற்றியோடு வந்திருக்கிறாய், இன்னொரு வருடம் போன கோபம் தான் உனக்கு மிஞ்சும். அதுதான் மிஞ்சி, வேற வழி இல்ல. காரணம் என்ன தெரியுமா? விளைவு எல்லாமே நஷ்டம். ஆமா சார். ஆடு மாடு நஷ்டம். ஆமா சார். கோழி குஞ்செல்லாம் நஷ்டம். அப்படியே சொல்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். உனக்கு ஒருவன் செய்வன வைத்திருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் தான். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுங்க சார். 15 பால மாடு வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறான், பொண்ணும் பொருளும் சம்பாதிக்கிறான். இவனை தொழிலே நஷ்டம் செய்ய வேண்டும் என்பதால் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு செய்வினை வைத்திருக்கிறார். கண்ணு ஓடுச்சு சாமிக்கு, மடியா இருக்காமே கண்ணு ஓடுச்சு. அதனால செய்வினையின் காரணம் தான் அது. என்னிடம் வந்து விட்டாயல்ல, அனைத்தும் சரி செய்து விடுகிறேன். என்ன வைத்திருக்கிறாய்? என்ன சாமி வந்தா கோமணத்தை கூட உடமாடி ஓடுறது? பாவம், பல பக்கம் போய் ஏமாந்திருப்பான் போல் தெரிகிறது. சரி, குப்பமுத்து சாமி. நீ குப்பமுத்தா? இல்ல இல்ல, அவங்க தான் குப்பன. ஓடி கைகால்கள் விளங்காமல் செய்து விடுவேன் சாமி. வேண்டாம் சாமி, ஏதோ உயிருக்கு வரைக்கும் நல்லா இருந்தா போதும். உயிரோடு நின்றவளா காமத்திருத்தா தானே என்னை தேடி வந்திருக்கிறாய்? டேய், இவனுக்கு சாம்பதான் அடிக்கணும். விவசாயி, நான் கொடுக்கக்கூடிய திருநீரை உன் விளை நிலங்களில் நாலு மூலையிலும் போட்டுவிடு. வியாபாரத்திற்கு செல்லும் போது நெத்தியிலே திலகமாக பூசிக்கொள். வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை இங்கிருந்தே செய்வினையை நான் சரி செய்து விடுகிறேன். பிடித்துக்கொள். ஓம் ஸ்ரீம் பாதாள பைரவி. குப்பமுத்து எல்லா சாத்தைய எல்லாம் முழுக்க சுயம்பு காளியம்மன்ட்ட போய் குறைய சொல்லிட்டு போ. இங்க போறல ஏண்டா யார்ட்டதாம் குறைய கேட்டு வந்து கருப்பசாமி நினைச்சு வந்துருச்சு. குருதேவா வந்தது சரத்தே, மந்திரவாதியை தேடித்தானே வந்திருக்குது. எங்கடா இங்க இருக்காங்க? ஆனா ஏன் டீப் லைட் பீசி போச்சு? எங்கடா கருப்பன்? கருப்பனுக்கு இதோடைய தண்டனை கொடுக்க போகிறேன். நம்பிக்கை துரோகம் செய்தவனை தண்டிக்க போகிறீர்களா? குறிப்பாக நாட்டு மக்கள் நாசமா போறோம். தூரத்தில் யாரோ ஒரு பொம்பளை வர்ற யாரு வாரு? குருதேவா, பொம்பளை பிள்ளை பார்க்காமலே சொல்றீங்களே. அதான்டா மலையாளத்து மந்திரிகம் பாத்தியா? இது பொம்பளை பிள்ளை மாதிரி இல்ல, சிட்டுக்குருவி மாதிரி தெரியுது. சிலுப்புறாயா? சிலுப்புறா. இவருக்கு கோபத்தை பாருப்பா. உனக்கு நினைக்கிறேன் குப்பமுத்து. பார்த்தாயா? நான் பார்க்கலையே, காட்டவே இல்லை. நோக்கெடுத்து போயிட்டு அலையுது. அதே கையில ஒத்த தண்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன குப்பமுத்து? குருதேவா, இது என்ன நோக்கம் தெரியுமா? ஆம்பளை பித்து பிடித்து தாண்டி கொண்டு வருகிறாள். அப்படிய விஷயம் யார் என்றுகள்? யாருமா உங்களை தாங்க பார்க்க வந்தேன்.
குறைய சொல்ல தேடி வந்திருக்கிறார்கள். உள்ள போதற்கு கூட்டிட்டு போங்க. அங்க வச்சுதான் பூஜை பண்ணணும். பாப்பா பாப்பா, மயானத்திற்கு மந்திரவாதியை தேடி வந்திருக்கிறாய். அவ்வளவு கஷ்டமா உனக்கு? ஐயோ, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையனை நான் நோங்குறேன். பக்கத்து வீட்டுக்கார பையனை நோங்குறேன். நோங்குறேன்டா என்னடா? என்ன சொல்கிறாய்? ஐயோ, அதுதாங்க. தெளிவாக சொல்லம்மா, வர வர காதும் கேட்க மாட்டேங்குது. ஓ, அப்படி என்றா இப்பதான் எனக்கு புரிகிறது. ஆக அலையுது. ஏம்மா, பக்கத்து வீட்டுக்காரனை நோங்குறான், கழுத்திலே மாங்கல்யம் அணிந்திருக்கிறாயே. ஐயோ, பாத்துட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே மூணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே மூணு புருஷன் இருக்கான். மூணு பேர் இருக்காங்களா? இல்ல இல்ல, ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டேன். எப்படி போட்டு தள்ளுன? அது எங்க கேக்குறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன நம்பத்தாலும் போடு போடுன்ட்டே கிடந்தியா? உண்மையவா? சோறு போடு சோறு போடு, சோத்துல வெத்த வச்சு கொண்டு போட்டேன். நல்ல காரியம் செய்தாய். கட்டிய கணவன் மனைவியை பார்த்து சோறு போடு என்பதா? அந்த துரோகி சண்டாளன் உனக்கு தேவையா? நல்ல காரியம் செய்த கொன்று விட்டாய் என்னப்பா? இரண்டாவது கணவன் அவன் சும்மா இருக்கிறானா? எப்ப பார்த்தாலும் துவச்சு கொடு துவச்சு கொடுன்னு சொன்னானா, அவனை துவைக்கிற கல்ல தூக்கி போட்டே கொண்டு போட்டேன். கொடுமைப்படுத்துகிறான். ஆமா, ஏண்டா புண்டாட்டிய போய் துணி துவைக்க சொல்வதா? துரோகி, சரியான காரியம் செய்தாய். மூன்றாவது கணவன் மூணாவது புருஷனை தாங்க மூணு தடவை கொல்றதுக்கு சோத்துல அவஸ்த வச்சா தப்பிச்சுக்கிறியா? கள்ள தூக்கி போடலாம் முடிச்சுக்கிறியா? அவன் உசுறதா ஊஞ்சல் ஆகிட்டே இருக்குது. ஏற்கனவே ரெண்டு பேரும் செத்த நினப்பு அவனுக்கு வந்துருச்சு, அதனாலதான் சுதாரிச்சுட்டு இருக்கான். சரிம்மா, அவனை கைகாலம் வேணாம போட்டு விடவா? ஆமா சாமி, போன போயிட்டு போறான். பாவமா வேற கிடந்துச்சு, அதனால அவன் அப்படியே கிடக்கட்டும். அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன், சரி அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனை எனக்கு கூட்டி விடுறீங்களா? இப்ப கேட்க பாரு, நல்ல கேள்வி. அப்படி கேக்கணும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மூணாவது புருஷன் கொடுமைப்படுத்துகிறான். அவனை கைகால்கள் விளங்காமல் செய்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை வசியம் செய்து விட்டால் அவனை இங்கு கூட்டி வந்து விடு பாப்பா, நீ சந்தோஷமாக இரு. அதை பார்த்து அவன் கைகால்கள் நோங்கும் வகையில் வராமல் நொந்து சாக வேண்டும். அதான் அவனுக்கு செய்யக்கூடிய தண்டனை. சரியா? சரி சாமி. பக்கத்து வீட்டுக்காரனை நான் வசியம் செய்ய வேண்டும் என்றால் தட்சணை என்ன வைத்திருக்கிறாய்? இதா, அவன் தான் எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்கிறான். அவனை சரி பண்ணி கொடுத்தினா அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தேன். நீ கெட்டவன் என்று தெரிந்து விட்டது. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன், நாம் இனாமாக வசம் செய்து கொடுக்கலாம். என்ன விட நீங்க கெட்டாலும் நினைச்சுக்கிறேன். என்ன ஏண்டா? எதுவுமே வாங்க, ஆம்பளை வந்து உருவிட்டு விட்டுறீங்க. பொம்பளை வந்தா மட்டும் நீங்க ஒண்ணுமே வாங்காம விளம்பரம்படா. ஒரு பெண்ணுக்கு வசியம் செய்து கொடுத்தால் அந்த பெண் பக்கத்து வீட்டுக்கு சொல்லுவாள், பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை போய் பக்கத்து தெருவுக்கு சொல்லுவாள், பக்கத்து தெருவுக்கு சொன்னா பக்கத்து ஊருக்கு சொல்லுவாள். தெரியுமா, பெண்களை வைத்து வியாபாரம் செய்து விடலாமடா. சரிம்மா. ஒரு 50-60 வேத்த நான் கூட்டி கொண்டு விட்டுறேன். அம்மா, என்னுடைய சக்தியினால் கண்டு சொல்கிறேம்மா. ஓ, வீட்டுக்கு கிழக்க, ரோட்டுக்கு கிழக்க. ஓ, மேற்கு பார்த்த வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கா தெரியுமா? ஆமா. அது எப்படி? ஐயோ, உங்களுக்கு இடுப்புக்குத்தான் அது இருக்குமே, நான் என்ன பண்ணட்டும்? சரி, ரோட்டுக்கு தக்க, அதே ரோட்டுக்கு மேற்கு பார்த்த வீட்டுல ஒண்ணு இருக்கு, அது எப்படி? ஐயோ, அது அப்படித்தான் சாமி இருக்கும். அத ரெண்டையும் கூட்டிட்டு வாமா. ரெண்டையும் சேர்த்து ஒண்ணாக்கிறேன்றீங்க. கூட்டிட்டு வா, வசியம் செய்ததாரே. சரி சாமி. சரி, குப்பமுத்து புரியாதா?
பாப்பா பாப்பா உன்னுடைய நோக்கம் எனக்கு தெரிகிறது. நான் சொல்ற மாதிரி செய்வியா? பக்கத்து வீட்டுக்காரனை நினைத்து கைய தூக்கு. அவன் எனக்கு வசியமாக வேண்டும் என்று சொல். மேல தூக்கு கைய, மேல பாரு குப்பமுத்து குருதேவா. பாப்பா கண்ணை மூடு, கைய மேல தூக்கு, இன்னும் தூக்கு குப்பமுத்து குருதேவா. அளவு சரியா இருக்குமா? இறக்கமா அகண்டு போய் கிடக்கு. அப்படி என்னமா செஞ்ச? ஓ இந்த உரலை சொல்கிறாயா? குப்பமுத்து நல்ல வேலை என்கிட்ட வந்துட்ட. வேற பக்கம் போயிருந்தா சும்மாவே ஏமாத்திட்டு இருக்கிறேன். வசியம் செய்து தாரேன் குழுபாதாரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் சும்மா ஏமாத்திட்டு இருக்கிறேன். நானும் நிறைய பக்கம் போய் ஏமாத்துட்டேன். ஐயய்ய, நீங்களும் அந்த வேலை வரையா? இல்ல, மூணு வருஷம் உண்மையா என்னன்னு சரி பண்ணலாம்னு கண்டுபிடிக்கத்தான் போனேன். மோதம் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது தண்டனை. எர்ரா குப்பமுத்து எம்மா, மலையாள மாந்திரிகத்தை உச்சரவு செய்து வனத்தில் இருக்கும் மூலிகைகள் பறித்து செய்த குழுவம்மா இது. ஒண்ணு ஏண்டா அப்படி கரைக்கிற? இப்பதே அடிச்சேனே, அப்புறம் மருந்துக்கு வேணும்ல. குருதேவா என்னம்மா மஞ்ச மஞ்சளா இருக்குது? என்ன வச்சிருக்க? உரலுக்கு என்ன தேவை? இந்த உலக்க சரியா இருக்குமா பாரு. தூக்கி உரல்ல சேரும். குப்பமுத்து சரியா சேர்ந்திருக்கான்னு பாரு. நான் பார்க்கணுமா? ஆமா, கொஞ்சம் லூசா இருக்குது. உரல் அகண்டு கிடக்குது, உலக்க கொஞ்சம் இருக்கும் போது செதறிச்சுனா குருதேவா. இதே பாப்பா, டேய் பாப்பா, நல்லா கவனமா கேளு. இப்ப சேர்த்துட்டியாமா? ஏன் அழுகுற? சிரமமா இருக்குதா? பாப்பா நங்கு நக்கடி நங்கு நக்கடின்னு நாலு இடி இடி. உனக்கு வச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப சுகமா இருக்குதோ? டேய் நான் கண்ணை மூடிட்டேன், நாலு இடி இடிமா. ஆமா வேற வழி இல்ல, நல்லா இடிக்கிறீங்க ரெண்டு பேரும். இப்ப பாரு கூல் ஆயிடுச்சான். கரைஞ்சிருச்சா? இப்ப உடனே வீட்டுக்கு போ, நாட்டுக்கோழி வாங்கு. நாட்டுக்கோழி அடிச்சு அந்த குழம்புல இதை சேர்த்து கொடுத்துரு. நாட்டுக்கோழி? ஆமா, மூணு நாளைக்கு புளிச்சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் போலி. இது சரியா இருக்கும். சரிங்க சாமி. எங்க ஊர்ல பூரா பண்ண குஞ்சா இருக்குது. உங்க ஊர்ல குஞ்சு கிடைக்குமா? குஞ்சுக்கா பஞ்சம்? எந்த குஞ்சு? கருங்குஞ்சு வேணுமா? மரக்குஞ்சு வேணும்? அட நசுக்கிறதுக்கு ஏதாவது குஞ்ச பிடிச்சு கொடுங்க. அதான் சொல்றேன், செய்வன எடுக்க போற பக்கம் எல்லாம் குஞ்சோட தான் வாரேன். கையில புடிச்சிட்டேதான் அலையிறேன். நிறைய வா, பஞ்சாரத்துல கபத்து வச்சிருக்கேன். உனக்கு எந்த செய்தி குஞ்சு வேணுமோ அந்த குஞ்ச புடிச்சுக்க. சரி சாமி. சரிமா, அப்ப வாரேன். போயிட்டு வா. அப்ப வாரேன். சரி, போற வழியில இடையிலேயே யாருக்காவது கொடுத்துரும்னு நினைக்கிறேன். நாட்டுக்கு இப்படிப்பட்ட பத்தினிகள் தான் தேவை. ஆமா குருதேவா, ஆமா குருதேவா. பார்த்தாயடா, என்னையவே மயக்க போகிறார். சந்நியாசம் போனவனும் சமயம் வந்தா சாமியார் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க?
பூசாரியிடம் போவதும் மந்திரவாதியிடம் போவதும் எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தைய கொடுணும். சரி சரி, பாவமா இருக்குன்னு சொல்லி அந்த பூசாரி மந்திரவாதிய குழந்தைய கொடுத்துட்டா உடனே போலீஸுக்கு போறது. அதையும் போய் போலீஸ்ல குடுத்துறாங்க. குருதேவா, அது ஒண்ணுதான் என் மனைவி ஜெகஜால சிங்காரியிடம் கொடுத்து சொலிச்சு எடுத்துட்டு வர்றேன். குருதேவா, மனைவி ஜெகஜால சிங்காரியா? அம்மா ஒரு தடவை கூட என்ட காட்டுல நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்க? அவளுக்கு பொண்ணும் பொருளும் என்றால் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எப்ப போனாலும் கொஞ்சம் கையில பிடிச்சுக்கிட்டே போவேன் குடிசைக்கு. ஏன் குருதேவா, தவிச்சு போட்டிருக்கீங்களா? உள்ள விட்டுட்டு போக வேண்டியதானே. மயானத்துக்கு ஒரு பொண்ணு வரவுக்கு வருது, வந்துட்டு போகுது, தினமும் வருது, வரத்தெல்லாம் செய்யும். சூப்பர் சிகரா இருக்குது. என்ன அழகா இருக்குது! அழகா இருந்தா விலகு பொறுக்க வந்தா உமக்கு என்ன? இந்த இப்ப வந்துட்டு போன பொண்ணு சொன்ன மாதிரி அதை நான் நோங்குறேன். என்னடா சொல்ற? ஆனா அந்த பொண்ணு என்னை நோங்குதா என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் திருநீர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போட்டு போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்து என்ன செய்ய போகிறாய்? எல்லாரும் செய்யறதான் நானும் செய்வேன். நீயா பில்லா பூச்சிக்கு எப்படா கொடுக்க முளைச்சிச்சு? கை தண்டி இருக்குது மீச. உனக்கு பொம்பளை பத்து பிடிச்சிருச்சு தெரிகிறது. டேய் குருதேவா, பொம்பளை புத்து பிடிச்சிருச்சா? குருதேவா, பார்த்தா தெரியுது. நீங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்க, நான் சுடுகாட்டுல ஒரு ஆளா தானே இருக்கிறேன். சரி, எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தா நான் பாட்டுக்கிட்டு வேலையில கிடக்குற குப்பையில கிடக்குற கொட்டாங்குச்சி கூட ஒரு குச்சியை கொடுத்துட்டு தான் கிடக்கு. வர்ற பொம்பளை கல்யாணம் ஆனவளா ஆகாதவளா? அது தெரியல. கல்யாணம் ஆனன்னா ஆகாட்டி என்ன? அது என்ன? என்ன மசருக்கு என்ன கிடைக்குது? முல்ல பாம்பு குருநாதர்ட்ட மை திருநீர் மை கிடைச்சிருச்சியா? அந்த பொண்ணு வந்து நான் போட்டு 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 பார்க்கணும் திருநீரத்தை. உனக்கு கிடைக்கலன்னு போறாம குருநாதர் வரட்டு வாங்கி தரேன். நாடகத்தை
எஜமான் இங்க எதுக்கு வர்றாரு என்ற புருஷனுக்க எண்ணிக்கிட்டு இருக்கிற புருஷன் எந்த பொம்பளையாவது கட்டிருக்குமா நீ ஊர்ல விளக்கமா தெரியும் அங்க வைக்கிற என்ற புருஷன் ஏயா எண்ணிக்கிட்டா புருஷன் கட்டுவாங்க நீதான் என்ற புருஷனா யாராரு என்றத ஒரு புருஷன் ரெண்டு புருஷன் மூணு புருஷனா அப்ப ஏ வீட்டு புருஷே ஓ வீட்டு ஓம் புருஷன் ஆமா பாத்தீங்களா இங்க ஏமா சுடுகாட்டுல இருக்குமா புருஷன் வர்றாருங்க நீங்கள போய் என்ன வேலைக்கு உட்காந்துருக்கீங்க நாங்க அந்த ஆளு வந்தா அடிக்கிறது ஆளு வந்தா அடிக்கிறதா எப்பா தம்பி ஆளு வந்தா அடிப்பியா ஆளுகள் அடிப்பியா ஆல் ரவுண்ட் அடிப்பியா தப்படிப்பியா பரவாயில்ல அப்ப யாரு பாக்கலையா யாரும் பாக்கல ராய் பாருமா அங்கிட்ட நீ பாத்தியா நானும் பாக்கலையே என்ன வேலைக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறீ தொலாவி பாரு சொல்ல முடியாது பாக்க வேலையே எங்களுக்கு அதான் வேலையா புருஷனுக்கு என்னமா அடையாளம் ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லு வளத்தியா இருப்பாரு குட்டையா இருப்பாரு கையெழுத்து இருக்கு கால் எழுத்து இருக்கு மச்சம் ஒரு அடையாளம் சொல்றது இல்ல இழுக்குமனா இழுக்குமனு பாக்குறிய ஏதோ ஒரு அடையாளம் சொன்னா நாங்க சொல்லுவோம் மொட்டையா என் புருஷனை பாத்தியான்னு யார சொல்றேன் அடையாளத்தை சொல்லணும் அடையாளம் தெரிஞ்சா இந்த வழி வந்தாரு வரலன்னு சொல்லுவோம் அடையாளம் தானே நீ ஆம்பளை தானே சந்தேகம் இருக்குதாமா ஆம்பளைக்கு இருக்கிறது அம்புட்ட இருக்குதியா ஐயோ வெளியில கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கா ஆம்பளை மாதிரிதான் இருப்பாரு நீ ஆம்பளை எல்லா ஆம்பளையதான் யாரும் உன் புருஷன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு வெள்ள சட்டை போட்டிருந்தாரு ஒரு கலர் சட்டை போட்டிருந்தாரு சபாட ஒரு முடி சுருட்ட முடி வச்சு ஒரு அடையாளம் சொல்றாங்கல்ல சரியா நீங்க பாக்கலாம் என்ன நெல்லித்தன்ன கோழி நெல்லிய நெல்லிய ஐயாயிரம் போதைக்கிறதெல்லாம் என்ன பண்ற நீ நானே புருஷன ரோசாலி நடையா அப்படி நடக்கும் சரி யாராவே இருந்துட்டு போட்டு விடு இப்ப நீ என்னதான் உனக்கு பிரச்சனை நான் புருஷனை காண தேடி இருக்க உனக்கு இங்க என்ன வேலை நான் தான் சொல்லிட்டேனே மோகரே பாரு மோகரே மூஞ்சி கடை ஐயோ அழகா இருக்குது தெளியாங்கிட்டே அவர் இப்பதான் வந்தாராம் அண்ணே நீங்க பாத்தியா யாரு ஐயா நீ பாத்தியா பாக்கல
விட்டாயா? ஐயா என்னென்னமோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு சொல்ல, அதுக்கு நான் வைத்தியம் சொல்றேன். எனக்கு வந்து இந்த பாரு, இந்த கையெல்லாம் வலிக்குது. இந்த காலெல்லாம் வலிக்குது. சரி, இந்த தலை ரொம்ப வலிக்குது. தலை அங்கயா? தலை ரொம்ப வலிக்குது. இந்த வயிறு பெண்ணாஞ்சி பெண்ணாஞ்சி வலிக்குதுப்பா. பெண்ணாஞ்சி பெண்ணாஞ்சா? இன்னைக்கு அடையாளத்தை கரெக்டா சொல்லுது போற. அதாவது அங்கங்க இருக்கிறது. எனக்கு என்னென்னமோ பண்ணுது. மயக்கமா கலக்கமா, மயக்கமா வர வைக்கலையே. வந்துச்சு, நல்லா வேலை செய்யுது. பொறுமையா இருக்கிறது போச்சோக்கிட்ட தும்பிக்கை இருக்கும். இங்க அதை விட பெரிய தும்பிக்கையா இருக்குது. மயக்கமே வருதுப்பா. இடுப்ப சிப்ப வச்சிருக்காரு. இப்பத்தே உண்மையான மயக்கம் வருது. ஏய் மோரகடைய பாரு, மோரகடைய. உன்னை அவரு நான் வேட்டியமாவுக்க சொன்னாங்க. அவரையா? இல்ல, அவரு அவரு என் வீட்டு புருஷே. நான் பாத்துட்டேன். இந்த இவருதான். வேலை செய்யுது, வேலை செய்யுது. என்னமோ செய்யறான். படுத்துட்டு போத்தன, என்கிட்ட வேலை முடிச்சா சரி. ஏன் நீ வேணும் கைய போட்டு விடுறியா? நீ வா, அதையும் செய்யற வா. உங்களை பார்த்த உடனே நான் நோக்கினீங்க. ஐயோ, வேலை செய்யுது, வேலை செய்யுது. என்னது இது? கைகால் எல்லாம் என்ன? இடையில இடையில வேலை செய்யுது, வேலை செய்யுதுங்கிற. கைகால் எல்லாம் வேலை செய்யுது. ஏங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆசை வந்துருச்சு. ஆமா, உங்களை தான் நான் ரொம்ப நாளா கடிக்கணும்னு நினைச்சேன். வேலை செய்யுது, வேலை செய்யுது. கேக்குற மாதிரி சொல்லு. ரொம்ப நாளா கடிக்கணும், கட்டிக்கணும்னு நினைச்சையா? மாமனார்
அந்த நாரக்கண்டாருடைய குடிசையிலே காணவில்லை. எங்கு போயிருப்பால் அவளுக்கு பிடிக்கும் என்று நானே குஞ்ச கையில முடிச்சு விட்டு குடிசைக்கு போனேன். முரட்டு குஞ்சா இருக்குது. அவள் எங்கே காணவில்லை? நான் இல்லாமல் இருக்க மாட்டாளே. எங்க போனா அவள்? மறுபடியும் மயானத்திற்கு வரும்பொழுது எனது குப்பமுத்து யாரோ ஒரு பெண்ணோடு ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டும். டேய் குப்பமுத்து, புரியலடா? மூத்தம் நெருங்கி விட்டதடா, நரபலி கொடுக்க வேண்டும். ஐயா புரியலடா, கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கினா நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல்யாணமா? ஆமா. நல்ல நேரம் யமகண்டம். சரி, இப்ப என்ன செய்யணும்? மாலை மாத்தல. நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். மாலை மாற்ற வேணும். அங்க பாருங்க, நேத்து கொண்டு வந்து புதைச்சிட்டு போன பணத்துல இருந்து மாலை கெட்டாடி காலை கலையுது. சீக்கிரம் கல்யாணம் மருமகன் நிதானம் தெரியாம ஏறா. கல்யாணம் பண்ண சொல்லு. கல்யாணம் பண்ண சொல்லி ஏன் மேல ஏண்டா ஏறா? தாலி நீ கட்டியல்ல நாயே. சீக்கிரம் இதுக்கு பெத்தினாக்கிற வீட்டு காலதாட்டா சரியா இருக்கு. எங்க மாலை? சீக்கிரம் நாளடா இருக்கிறது. ஆமா, பூவோடு சேர்ந்துதான் நாரும் மனம் பெறும் என்பார்கள். இன்னைக்கு நாரோடு சேர்ந்து பூவும் நாரி போச்சு. இப்ப என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு போயிருச்சா? சரி, மாலைய மாத்திக்கங்க. உங்க கைய பிடிச்சா என் குஞ்ச பிடிக்கிறதா? பத்திரமா பிடிச்சுக்குவியா? இந்தா. சரி, மருமகளே, மருமகளே, நோக்கத்தை பாரு. மருமகளே, கைய கொடு. என்னடா இது? கைய பிடிச்சு முறுக்குது. முழுக்கேறி போய் அலையிறா. மருமகளை கைய கொடு. நிலக்காய் நேரம், நல்ல நேரம்
இது பைத்தியம்டா. ஆமா பைத்தியமாகி விட்டதா? சரி மருமகளே கைய கொடு. இது என்ன என்னடா அடிக்கடி பழங்கைய மாதிரியா தெரியுது? மாமனாருங்கிற கைய விட்ட இதுன்றாரு. என்னடா சொல்ற? என்னமோ இந்த கைய அடிக்கடி பழங்கைய மாதிரியா இருக்குறா. சரி மருமகளே உன் கைய கொடு. எத்தனை திறந்தேன் கைய பிடிப்பிய மருமகளே. மெதுவா மருமகளே. ஐயோ நீ மருமகளே பத்து தான் திறக்க தாலி கட்டலையா? வாயா 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 தலையாந்து. ஆமா ஐயோ யமகண்டா முடிவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஏத்த ஏறி திமிரேறி போகலைடாடா. கொடுத்த மையம் தலைக்கு வேலை செய்யும். மருமகளே கஜ கொடு. பள்ளிக்கூடம் போகலாம். அடி சண்டாளி சிங்காரி மருமகளே கொண்டா என் கொடுக்கையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கொடுக்கு 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 கொடுக்கையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்திலையும் பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி சரி மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி சரி இடி அடிச்சாலும் சரி சரி எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சொட்டு தண்ணி வராம பாத்துக்கோங்க. எங்க போய் சொல்லுவேன்? யாருக்கிட்ட சொல்லுவேன்? கல்யாணம் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி வராம என்ன மசு கல்யாணம் பண்ண பாத்தியாடா? புரிஞ்சுக்க மாட்டது. எப்படி உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரா? சரி மாலைய மாத்திக்கங்க, மாலைய மாத்திக்கங்க. சிகஜால சிங்காரிய தவிர எவ மூஞ்சியும் பார்க்க மாட்டேன். அதனால என்ன வருது? ஆமா அந்த கொட்டு சத்தத்திலேயே உங்க கல்யாணத்தை பண்ணிக்கங்க. சரியா? கொட்டு சத்தம் கேக்குதா? கொட்டு சத்தம், கொட்டு சத்தம், கொட்டு சத்தம் கேக்குதா? பொண்ணு மாப்பிள்ளை ஆசை.
ஒரு கட்டம் குப்பமுத்து ஏ குப்பமுத்து நன்றி கட்டவனே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே அட ஒரு கட்டம் குப்பமுத்து என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய் அது யாரோட தெரிகிறதா என் மனைவி ஜெகஜால சிங்காரியடா ஒரு கட்டம் குப்பமுத்து சைட்டா என் நன்றி கட்டவனே என்னது என்ன சொன்ன லே கொப்பன ஓலி நிஜமாவே இல்லை தெரியல நீ யாருன்னு இவர ஒரு தரம் கூட பார்த்ததே இல்லை நன்றி கட்டவனே உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் கொண்டு வந்து போட்டனே திமிர் எடுத்து போய் என் குப்பமுத்து கூட அடிப்பாடி விளையாடியே சண்டாடி அவர்தான் என் புருஷன் பயப்படாதீங்க இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறவடா குப்பமுத்து என்னடா நடக்க வேண்டும் மதி மயங்கி விட்டாலே மாற்ற சொல்கிறாயா இவளை மாத்த சொல்கிறாயா ஏண்டா சரி ஏற்கனவே இவளை காட்டியிருந்தால் இவளை நீ அம்மாவாக்கி இருப்பேடா சண்டாளா அடி நன்றி கட்டவளே திமிரேறி போய் கணக்கு இல்லாம அழகா அவளுக்கு தான் அறிவில்லை என்றா உனக்கு என்ன போச்சு மனச தேத்துக்கிறேன் மலையாள தேசத்திலிருந்து வரும்போது அர்த்தவம் கொண்டாட்டியத்தான்டா நான் வசியம் பண்ணேன் அர்த்தவம் கொண்டாட்டி தான் வசியம் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நீ வேலை செஞ்சிட்டியோ நன்றி கட்டவனே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய் எதை வேண்டுமானால் மன்னிப்பேன் அரபியை பறிகொடுத்து விட்டவானா இந்திரசாலம் மந்திரசாலம் மேலதாலத்தை விட்டு அதையெல்லாம் விட்டு விட்டேன் நன்றி கட்டவனே என் மனைவி மன்னிப்பு சரி என் சூட்சமங்கள் அறித்து மறைந்த பண்ணி அவசரப்பட்டு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டேன் மீண்டும் உனக்கு உடம்பு வேண்டும் என்றால் உடனே நடவடிக்கை கொடுக்க வேண்டும் அன்னை மாகாளின் அருளை பெற வேண்டும் ஊடுபட்டு கூடமாய் சக்தியை கற்று மீண்டும் உனக்கு உடம்பை தருகிறேன் உடம்பு வேண்டும் என்றால் இந்த கடமவனத்தை சுற்றுவா புதிதாக திருமணம் நடந்திருக்க வேண்டும் தாம்பத்தரும் கொண்டிருந்த ஆண்களை பலிகொடுத்து உனக்கு மீண்டும் உடம்பை தருகிறேன் என்னடா ஆச்சரியம் பட்டாளர் அணிந்திருக்கிறான் காலிலே மெட்டி அணிந்து
அறிந்திருக்கிறான், மனக்கோலம் கொண்டிருக்கிறான். மணமகள் போல் தருகிறாயே, மயானத்திற்கு ஏழப்பா வந்தாய். சாமி கல்யாணம் முடிஞ்சு ஏழு நாள் ஆகுது சாமி. எட்டு நடக்கலையா? இன்னும் நடக்கல சாமி. எட்டு நடக்கல வந்துட்டு எட்டு நடக்க போகுது உங்களுக்கு. சரி தாம்பத்தியமே நடக்கல சாமி. நடக்கவில்லை. காரணம் எனக்கு தெரியும். என் மனைவி என்னை இங்க பார்த்தா அங்க போயிடுறா. எனக்கு தெரியுமா? சொல்லு சாமி. உனக்கு தோஷம் இருக்கிறது. தோஷம் இருக்கிறதா? அதனால் அவ்வளவு மனைவி உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எம்மிட வந்து விட்டாய் அல்லவோ மந்திர சக்தியினால் தோஷத்தை நீக்கும். மனைவியுடன் நான் சேர்த்து வைக்கிறேன். மனைவியுடன் சேர்ந்து நீ சொர்க்கத்தவே அறிவிக்கலாம். நேராக உன்னை நான் சொர்க்கத்துக்கே அனுப்புகிறேன். ஹலோ அன்னை மகாணி கஞ்சி போல் தருகிறார் அல்லவா? நன்றி கட்டு வணங்கு. குறையை சொல்ல அழு. தோஷத்தை நீக்குகிறேன். கூட்டமத்து உடம்பு கிடைக்க போகிறது. இவனை பலிகொடுக்க போகிறேன். மகாலில் அருளை பெறப் போகிறேன். கூடுவிட்டு கூடுமை சக்தியை கற்க போகிறேன். எல்லா குட்டி சாத்தனைகளை பிடிக்கப் போகிறேன். இவன் சரசை வெட்டியவுடன் உதரம் பூமியில் படாதபடி அந்த மகாலிக்கு பலிகொடுத்து விடு. பலிகொடுத்து விடு. மகாலி 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 சோத்தானிக்கிற பகவதி அம்மே ஓடிவா தாயே ஓடிவா ஓடிவா. மகாலி தாயே 99 அரவணை வைத்தேன் தாயே. எனக்கு நீ காட்சி கொடுக்கவில்லை. இறுதியாக அரவணை கொடுக்கப் போகிறேன். எங்கிருந்தாலும் ஓடி வந்து நரவணை ஏற்றுக்கொண்டு இந்த மகனுக்கு காட்சி கொடுத்தாயே. மகாலி தாயே சத்து குறியவளே, சங்கரனா தேவினியே, பத்து குறியவளே, பரந்தாம சோதரியே, எங்கு நிறைந்தவரே, ஏகாந்த ரூபிணியே, எங்கிருந்தாலும் இந்த கடமானத்திற்கு தாயே மகாலி ஓடிவா. மகாலி என்னோட
ஐயோ கடவுளே, என் கணவரை இப்படி கொண்டு விட்டார்களே. அப்பா பெரிய கருப்பா, அப்பா சந்திரன் கருப்பா, ஆபத்து ஆபத்து ஆபத்து. உலகத்தில்